நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் டெக் பேச்சு, நான் உங்கள் வாசன். இந்த வாரம் நம்ம வந்துட்டு எப்படி வந்து ஒரு ஃபினான்ஷியல் ட்ராக்கர் கூகுள் ஷீட் வச்சு க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபஸ்ட் பார்ட் வந்து போன வாரம் போட்டிருந்தோம், இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் டைட்டில் கார்ட்லேயும் போடுறேன், போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெட்டுறது கை மண் அளவு, கல்லாதது உலகளவு. நம்ம இப்போ பிவட் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிவட் டேபிளில் நான் வந்துட்டு கேட்டகரி வைஸ் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து டேட்டா பிவட் டேபிள் அண்ட் தென் ரேஞ்ச் சூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ரேஞ்ச் வந்து A1லேருந்து G எல்லாமே கவர் ஆகிற மாதிரி சூஸ் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு வந்து இது மொத்தம் இதுவும் க்ரியேட் ஆகும். நான் எங்கே க்ரியேட் பண்ணணும்னு கேட்குது. நான் இப்போதைக்கு வந்து ஒரு நியூ ஷீட்டில் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அண்ட் தென் ரோஸ். ஸோ ரோஸில் வந்துட்டு எனக்கு வந்து கேட்டகரி இருக்கணும் அண்ட் தென் இதோட வேல்யூஸ் வந்து அமௌண்ட் ஃபீல்டில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் வந்துட்டு சம்மாக இருக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு இன்கமும் இருக்குது எக்ஸ்பென்ஸும் இருக்குது. ஆனால் இதில் வந்து எனக்கு வந்து நான் எக்ஸ்பென்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஃபில்டர்ஸில் போயிட்டு டைப்பில் ஷோயிங் ஆல் ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் காமிக்கணும். ஸோ நான் இன்கம் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுது வந்து பிளாங்கில் இருக்க வந்து வந்து ஜீரோன்னு காமிக்கிறது. ஏன்னா நம்ம வந்து A1லேருந்து G வரைக்கும் ஃபுல்லாக சூஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் வந்துட்டு பிளாங்கில் இருக்கிறதா வந்து ஜீரோன்னு இது பண்ணியிருக்கு. ஸோ அது காமிக்கிறது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த ஃபில்டரில் போயிட்டு பிளாங்க்ஸ் அதையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து பிளாங்க்ஸில் இருக்கிறதும் எடுத்துக்காது. ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு கேட்டகரி வைஸ் மொத்தமாக எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிச்சிடும். ஸோ இதை நம்ம வந்துட்டு அப்படியே டைரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம நம்மளோட டேஷ்போர்டில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே வந்துட்டு பிவட் டேபிளாகவே வந்து பேஸ்ட் ஆயிரும் அண்ட் தென் இது நமக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்கம் டைப்புக்கும் வந்துட்டு இன்னொரு பிவட் டேபிள் ரெடி பண்ணலாம். டேட்டா பிவட் டேபிள் ரேஞ்ச் வந்து நான் A1லேருந்து ஜி வரைக்கும் ஃபுல்லாக ஜீரோ வரைக்கும் ஃபுல்லாக எடுக்கிறேன் அண்ட் தென் இது திருப்பி நான் நியூ ஷீட்டில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரோஸில் வந்துட்டு நம்ம கேட்டகரி அண்ட் தென் வேல்யூவில் வந்துட்டு அமௌண்ட். இப்போ அதே மாதிரி ஃபில்டரில் வந்துட்டு நம்ம டைப்பில் வந்து இன்கம் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்பென்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்னோட வெறும் இன்கம்க்கான ஒரு இது வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதையும் நான் வந்து டேஷ்போர்டில் காப்பி பண்ணிக்கிறேன். அந்த நமக்கு இந்த ஷீட் தேவையில்லை. ஸோ இதை டெலீட் பண்ணிடுறோம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து இயர் வைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு டேட்டா பிவட் டேபிள் அண்ட் தென் நம்மளோட ரேஞ்ச் இதில் வந்து நம்ம வந்து இயரையும் வேல்யூஸில் வந்துட்டு அமௌண்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்னென்ன டேட்டில் வந்துட்டு என்னென்ன இயரில் வந்துட்டு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிச்சிரும். இப்போ நம்ம பேசிக்காக ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வந்துருச்சு நம்ம டேஷ்போர்டில். ஸோ இதுக்கு இதை வந்து நம்ம கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். எப்படி ஃபார்மேட் பண்ணலன்னா இதை நான் வந்து ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிடுறேன். மெர்ஜ் பண்ணிவிட்டு இதை சென்டருக்கு கொண்டு வந்துடுறேன் அண்ட் தென் இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து மிடிலுக்கு வந்துடும். அதே மாதிரி இதோட நம்மளோட சம் வேல்யூவும் வந்துட்டு நம்ம மிடில் கொண்டு வந்துடலாம். இதை நீங்கள் வந்து பெருசு பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நீங்கள் ஃபான்ட் சைஸ் கூட பெருசு பண்ணலாம். போல் பண்ணனா போல் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பேக்ரவுண்ட் கலர் தரதுன்னா வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு சார்ட் ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் நம்மளோட செல் ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் சார்ட். ஸோ என்ன டைப் ஆஃப் சார்ட் வேணுங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் டோனட் சார்ட் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து பர்சன்டேஜ் எல்லாமே காமிக்கும் அந்த தென் இதில் ரேஞ்ச் வந்து நீங்கள் A6லேருந்து B அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ A6லேருந்து B வரைக்கும் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே செலக்ட் பண்ணி கிராஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு காமிக்கும்.
அந்த நீங்கள் இது இதோட டைட்டில் கொடுக்க கூட கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி அப்படின்னு தரேன், ஏன்னா இது வந்து எல்லா எக்ஸ்பென்ஸோட இதுவும் தரதுனால இதை நம்ம வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஓவராலாக எவ்வளோ பர்சன்டேஜ் எங்கே செலவு பண்ணுறீங்க அப்படின்னு காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் டோட்டல் ஒரு வேல்யூ வந்துட்டு ஒரு இதுவாக காமிக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிவட் டேபிள் போயிட்டு இங்கே வந்து ஷோ டோட்டல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிராண்ட் டோட்டல் காமிக்காது. ஸோ இது மூலிமா நமக்கு வந்துட்டு இந்த கிராஃப் வந்து கொஞ்சம் நீட் அண்ட் கிளியர் ஆயிரும். இதுலேயே வந்து நமக்கு ஒரு கிளியரன் பிக்சராக வேணும், லைக் வந்து எந்த இதில் வந்து அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து இன்னொரு ஒரு கிராஃப் இருக்குது. அது என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்சர்ட் போயிட்டு சார்ட், இதிலே வந்து நீங்கள் வெர்டிக்கல் பார் மாதிரி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வெர்டிக்கல் காலம் இந்த மாதிரி சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எந்த இதில் வந்து அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பிக்சர் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த தென் உங்களால் இதில் ஏதாவது கம்மி பண்ண முடியும் அப்படின்னா அது பேஸ்ட் ஆன் தட் அது நீங்கள் வந்து உங்களோட பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபினான்ஷியல் ட்ராக்கராக இருக்கும், ஏன்னா வந்துட்டு நம்ம செலவு பண்ணுவோம் பட் ஆனால் வந்து எவ்வளோ எங்கே செலவு பண்ணுவோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான சார்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சார்ட்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் ஒரு ரேஞ்ச், அதாவது இப்போ மே 1ஆம் தேதியிலேருந்து மே 4ஆம் தேதி வரைக்கும் நான் என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன், என்னென்ன வந்து இன்கம் வந்திருக்கு, அந்த எவ்வளோ சம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி டைனமிக் சார்ட்டாகவும் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் பெற கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வாரம் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.